Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான பிசினஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோஸ்டட் கோகனட் சிப்ஸ் பிசினஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ்ங்க. இது வந்து பொதுவாக மார்க்கெட்டில் அதிகமாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அது ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஷாப்ஸ்லாம், ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான வெரைட்டி. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்டிங்லேயே நம்ம எடுத்து இதை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் நம்மளால் ரீச் பண்ண முடியும், நல்ல ஒரு லாபகத்தையும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ், ஏன்னா நிறைய விதமான ஈட்டிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி டோஸ்டட் கோகனட் சிப்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் வந்து நல்லா ஆகும். அதே மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் இது இருக்கும். பொதுவாகவே கோகனட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்குலாம் கூட நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு டோஸ்டட் கோகனட் சிப்ஸ் பிஸ்னஸை வந்து நம்ம தாராளமாக பண்ணலாம். ஸோ இதை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் இது எப்படி பெரிய லெவலில் கொண்டு பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லா ஐடியாஸும் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எஃபெக்டிவ் பிஸ்னஸ் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய இருக்கக்கூடிய பெல் ஐக்கானுக்கு சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நம்ம என்ன மாதிரியான வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிடும். இப்போது இந்த ஒரு கோகனட் டோஸ்டட் கோகனட் சிப்ஸ் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல தேங்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு அதில் மேலே ஓடு இருக்கும் இல்லையா, அந்த ஓடெல்லாம் தட்டி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பீஸாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. பீசஸ்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மெலிசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் இமேஜஸில் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரியான கான்செப்டில் தான் நீங்கள் அந்த கோகனட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அழகாக அதை வந்து கட் பீசஸாக வந்து போட போகிறீங்க. நல்லா வந்து நீங்கள் அதை ஃப்ரை பண்ணணும் ஆயிலில். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் 3 வெரைட்டிஸ் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் வச்சு பண்ணலாம், இன்னொன்று வந்து சில்லி வச்சு பண்ணலாம், சில்லி பவுடர் வச்சு, எல்லாமே சில்லி பவுடர்ஸ் தான் சொல்கிறேன், பெப்பர் பவுடர் சில்லி பவுடர்ஸ். அதை தாண்டி கேரமில்க்கு கொஞ்சம் ஒயிட் கலரில் நம்மளுக்கு டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டிஸ் காமிச்சிருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரமில்க்கு யூஸ் பண்ணி பண்ணலாம், அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது. இன்னொன்று கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கிறதுல வந்து நம்ம காரத்துக்காக பெப்பர்ஸ் அண்ட் சில்லி பவுடர்ஸ் எல்லாமே போட்டு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா சூப்பராக போகும். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸில் அண்ட் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கும் போது நம்ம என்னென்ன மாதிரியான மசாலாஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோமோ, என்ன இன்னோவேட்டிவாக பண்ணுறோமோ மார்க்கெட்டில் நல்லாவே அது மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எது மக்கள்கிட்ட அதிகமாக மூவ் ஆகுது, எது ரீச்சபிளாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளால் லாபங்களை வந்து நல்லாவே சம்பாதிக்க முடியும். இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இது பீக் அண்ட் பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோகனட், ரீஃபைண்ட் ஆயில், சால்ட்டு, சில்லி பவுடர். இப்போ 5 கிலோ சிப்ஸ் மேக் பண்ணுறதுக்கு நம்ம 40 தேங்காய்கள் வந்து தேவைப்படுது. ஒரு கோகனட் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் 12 ரூபா அப்படின்ற மாதிரி வாங்கிக்கலாம். 2 லிட்டர் எண்ணெய் வந்து தேவைப்படும், அது ஒரு 200 ரூபா. இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் அது கொஞ்சம் கூடலாம் இறங்கலாம். அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து பேக்கிங்க்கு வந்து ஒரு 300 ரூபா நம்ம கண்டிப்பாக போடணும். ஏன்னா பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நம்ம ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய பேக்கேஜிங், பிளாஸ்டிக் பவுச் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். கவர்ஸை எவ்வளோ சீக்கிரம் அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோவும் நல்லது. ஸோ மக்களுக்கும் நல்லது, அட் தி சேம் டைம் நம்மளுடைய ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா கெடாமல் நல்லா ரொம்ப நாள் நீடிச்சிருக்கும். அதே மாதிரி 480 ரூபா கோகனட் தேங்காய்கள் வந்து நம்ம செலவு பண்ணுற வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி 200 ரூபா எண்ணெய்க்கு தேவைப்படுது. அதர் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் இது எல்லாத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா கிட்ட போகுதுங்க. அதில் 980 ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதில் மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ரேஞ்சாக இருக்க போகுது. இப்போ இதில் ப்ராஃபிட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் 1 கிலோ சிப்ஸ் வந்து 700 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து 600 ரூபா வரைக்கும் வருது. இப்போது ஒரு நாளைக்கு 5 கிலோ அப்படின்ற மாதிரி நம்ம 600 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3000 ரூபா அப்படின்ற ப்ராஃபிட்டை வந்து நம்மளால் எடுக்க முடியும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் பேக்ஸு, ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் வரக்கூடிய ஃபுட்டுக்காகவே வரக்கூடிய பேக்கிங் பண்ணக்கூடிய மெட்டீரியலை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பண்ணுறதுக்கு FSSAI அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். உங்களுடைய பிராண்டை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுடைய கம்பெனி நேமையும் வந்து நீங்கள் உத்தியோக ஆதார் MSME சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. ஸோ அதிலே வந்து நீங்கள் உருவாக்கிக்கலாம். அப்புறம் இதை வந்து பவுச்சஸ் அடிப்படையில் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். 100 கிராம் பவுச்சஸ், 200 கிராம் பவுச்சஸ், 500 கிராம்ஸ் அண்ட் 1 kg பவுச்சஸ். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஷாப்ஸில் சின்ன சின்ன பவுச்சில் போட போகிறீங்க, 5 ரூபா 10 ரூபா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நார்மலாக நிறைய பிராண்டில் சிப்ஸ்லாம் வருது இல்லையா, அதே மாதிரி வந்து நீங்கள் அழகாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுட்டு அழகாக அதுக்கு பிராண்டிங்லாம் பண்ணி FSSAI லோகோ நம்பர் எல்லாம் கொடுத்து அழகாக நீங்கள் அந்த மாதிரியும் சேல்ஸ் பண்ணலாம். அது மூலமாகவும் நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் இந்த பிஸ்னஸில் பண்ண முடியும். இதை தாண்டி நீங்கள் வேறு என்ன மாதிரியான இடங்களில் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ நிறைய வெட்டிங்ஸ்லாம் வந்துருக்கும் இல்லையா, வெட்டிங்ஸில் நிறைய விதமான ட்ரெடிஷ்னல் இந்த பொட்டேட்டோ சிப்ஸு இந்த மாதிரியே போட்டுட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நம்ம கோகனட் டோஸ்டட் கோகனட் சிப்ஸ் போடும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அது ரீச் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான கேட்ரிங்க்கு ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட் கேட்டரிங் பண்ணக்கூடிய பர்சன்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேசலாம். அதே மாதிரி ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதே மாதிரி வந்து பின்ன நிறைய இடத்துல க்ரோசரி சேல்ஸுக்குலாம் வந்துருச்சு இப்போது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி அது மூலமாக சேல்ஸ் பண்ணலாம். டேரெக்டாக ஷாப் டு ஷாப் வந்து போடலாம். ஏன்னா புது ப்ராடக்ட் அப்படின்னால காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே நம்ம இனோவேட்டிவாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை வந்து சேல்ஸ் பண்ணும்போது மக்கள்ஸ் வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு. அப்புறம் ஓனாக நம்ம ஷாப் வச்சு இந்த சிப்ஸு ஷாப்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்லையும் நம்ம திருப்பி போடலாம். அதுதாண்டி ஓனாகவும் நம்ம வந்து இதை மேக் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் நம்ம கடை போட்டு. ஸோ இவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணலாம். ஸோ பொதுவாக ஈவெண்ட்லாம் பார்த்திங்கன்னா 10 கிலோ 20 கிலோன்னு வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேரேஜ் வெட்டிங்கு, பர்த்டே பார்ட்டி, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க மாதிரியான பர்சன்ட்டை நம்ம காண்டாக்ட் பண்ணோம்னா இமிடியேட்டாகவே நம்மளால் நிறையவே சேல்ஸ் வந்து பண்ண முடியும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி கேரமில்க்கு பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணலாம், சில்லி பவுடர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி வேறு என்ன மிக்ஸ்டு மசாலாஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்பைசி மசாலா, டொமேட்டோ மசாலா, சில்லி மசாலா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக என்ன மாதிரியான வெரைட்டிஸில் நம்மளால் பண்ண முடியுமோ அத்தனை வெரைட்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோஸ்டட் கோகனட் சிப்ஸ் மேக்கிங்கில் நம்ம பண்ண முடியும். ஸோ இதை டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவாக நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதனால் இந்த ஒரு கோகனட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல வகைகளில் லாபங்கள் தரக்கூடிய பிஸ்னஸாக அமையுது. இதை பற்றி இன்னும் நிறைய லாட்ஸ் ஆஃப் அனலைசர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஏற்கனவே வீடியோ மேக் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸை பண்ணலாமா வேண்டாமான்ற ஒரு பிளானுக்கு வாங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை இமிடியேட்டாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஃபேஸ்புக் அண்ட் சோஷியல் மீடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ண நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். ஸோ இது மூலமாக சேனல் க்ரோ ஆகும். அட் தி சேம் டைம் நம்ம போடக்கூடிய கண்டென்ட்டும் மக்கள் மத்தியில் போய் சேரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதில் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. சி யூ ஹாவ் அ நைஸ் டே.